நான் இன்னைக்கு உளுத்தம் பருப்பு வடைக்கு ஊற வைக்கிறது தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு 200 கிராம் முழு உளுந்து எடுத்துட்டு அது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு பச்சரிசி போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 2 தரம் தண்ணியில் கழுவி இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இதை வந்து 1 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைப்பேன். ஏன்னா அரைக்கும்போது மாவு வந்து சூடாகாது. அதே மாதிரி இந்த வடைக்கு அரைக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதை ஒரு தரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பருப்பு போட்டு அரைப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது பச்சை மிளகாலாம் வந்து வடையில் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். குழந்தைங்க சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும், நடுநடுவில் பச்சை மிளகாய் வராது. இந்த பச்சரிசி எதுக்காக நம்ம இந்த உளுந்தில் போடுறோம்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காது, அதுக்கு தான். இன்றைக்கி உளுந்து வடை செய்கிறதுக்கு தேவையானது தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஒரு அழாக்கு உளுத்த பருப்பும் 1 டீஸ்பூன் பச்சரிசியும் போட்டு நல்லா 2 தரம் கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு 1 பச்சை மிளகாய், இந்த அளவு இஞ்சி, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு அதிலே கிரைண்டரில் அரைக்க போகிறோம். இதில் அரைஞ்சி இது போடுறதுக்கு 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 இணுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம கிரைண்டரில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ கிரைண்டரில் வடை மாவு தான் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி பச்சை மிளகாவை போட்டுட்டு பச்சை மிளகாய் கூடவே இந்த இஞ்சியும் இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பெருசாக போட்டால் அப்படியே ஓரத்து விட்டுட்டு ஒரு இப்போது உளுத்தம் பருப்பு போட போகணும். தண்ணியெலாம் எடுத்துகிட்டு இந்த உளுத்தம் பருப்பு இதில் போடணும். தண்ணியிலே எல்லாமே அரைச்சிக்கணும். இதுவே மெதுவடை செய்கிறது இருந்தால் புஸ் புஸ்ன்னு அரைச்சிக்கலாம். நான் உளுத்தம் பருப்பு வடை தான் செய்யப்படுறேன் இப்போ, அதனால் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். 1-2 நிமிஷத்தில் இதை அரைஞ்சிரும். 2-5 நிமிஷத்தில் நல்லா பக்கத்துலேயே இருந்து அரைச்சிக்கலாம். இந்த சைடில் இந்த இதால் ஸ்பேட்டிலாவால் தள்ளி விட்டுடலாம். உரத்தில் அரையாமல் இருக்க பருப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் கை வச்சு எடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இதுவாக இருந்தால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குற குறன்னு இருக்க மாதிரி 1-2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது வடையில் வந்து கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் இப்போ மாவை ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு பருப்பு, அதாவது கொஞ்சம் கோர்ஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது இந்த பக்குவத்தில் இருக்க பாருங்கள் கோர்ஸாக, இதோட நம்ம வடை மாவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அரைக்கிறது. இப்போ கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உளுத்தம் பருப்பு வடை தான் செய்யப்போகிறேன். அதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி கிரைண்டரில் அரைச்சிருக்கோம். இதிலே 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த உளுத்தம் பருப்போட 1 டீஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவில் இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி பொடியாக அரிஞ்சி அதை அதில் போட்டுடணும். அதுக்கு முன்னாடி இந்த வடைக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், அதை ரெண்டும் போட்டுடலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் அரிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 இணுக்கு கருவேப்பிலையை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் 2 கொத்தமல்லி இணுக்கை பொடியாக அரிஞ்சு அதையும் வச்சுருக்கேன். காம்புலாம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கையாலே நல்லா அழுத்தி பசையும் போது
நல்லா இந்த ஏர்லாம் உள்ள போயிட்டு இந்த வடை நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்ல உப்பு, இந்த பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை மிக்ஸ் பண்ணோடனே ஏற்கனவே கட்டியாக இருக்கும்போது மாவு கட்டியாக இருந்தது, இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு பசைஞ்ச உடனே கொஞ்சம் லூஸ் ஆகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுக்கணும். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சோடனே நல்லா காஞ்சணும். அப்புறம் வடையை போட்டுட்டு நம்ம வடையை பொரிச்சு எடுக்கணும். இப்போது எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம இந்த வடை மாவை இது மாதிரி உருண்டை கூட பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வடை செய்கிறோன்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஒரு வடையை தட்டுறது தான் பார்க்க போகிறேன். இந்த கையில் இந்த மாதிரி தண்ணி தடவி இந்த மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வச்சு இதை நீங்கள் அப்படியே தட்டி போடலாம். இல்லை நடுவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வெந்திருக்கும். சாமிக்கு வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட வேணாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ இந்த வடையை போடுறேன். ஃபஸ்ட்டு வடைன்றதுனால நம்ம போட்டு திருப்பி விட்டுலாம், மற்ற வடையெல்லாம் பொறுமையாக போடலாம். வடையை வந்து வேக வைக்கும்போது நீங்கள் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் வடை வேகும்போது நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா சவுந்து போயிருக்கும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருந்திருக்கும். இந்த வடை எடுத்துறேன். நான் மற்ற வடையெல்லாம் போடுறோம். வடை போடும்போது நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் எல்லா வடையும் போட்டு முடிச்சிட்டோடனே கூட நீங்கள் தீயை தூக்கி விட்டுடலாம். நான் வந்து இது உளுத்தம்பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணியே வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு கையில் தட்ட வரலன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் கூட இந்த வடையை இது மாதிரி தட்டி அப்படியே எடுத்து நீங்கள் போடலாம். நான் வந்து இப்போ வடை பொரிக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெயில் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி வடையை எண்ணெயில் போடும்போது துப்புன்னு போடாமல் ஒரு ஓரமாக இடுவோம் அப்படிங்கிறீங்க. போட்டிருக்கேன் இந்த ஒரு அளவுக்கு மாவுக்கு ஒரு 15 வடை வரும் இந்த சைஸில். இல்லை உங்களுக்கு சைஸ் இதை விட பெருசாக போகணுன்னாலும் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். கடாயில் இந்த வடை போடுறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நீங்கள் போடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா சுற்றி வைக்கும். இப்போ எல்லா வடையும் போட்டுட்டோம். இப்போ நம்ம தீயை தூக்கி விட்டுட்டு நம்ம லேசாக இந்த மாதிரி இதை முதல்ல போட்ட வடையை ஃபஸ்ட்டு திருப்பி விடணும். அதுக்கப்புறம் போட்ட ஒரு ஒரு வடையாக திருப்பி விடணும். நம்ம லாஸ்ட்டு போட்ட வடையை அப்புறமா திருப்பலாம். ஏன்னா மாவாக இருக்கும்போது நீங்கள் திருப்புனீங்கன்னா கரண்டி எல்லாம் ஒட்டிக்கும் மாவு. கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவொடனே நம்ம வடையை திருப்பி விடலாம். வடை செய்யும்போது இந்த நம்ம முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றும் போதும் கடாயில் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும்.
அதே மாதிரி இந்த கரண்டில இருக்க ஈரமும் இந்த எண்ணெயில படாம பார்த்துக்கங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம வடை செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு மறுநாள் இதை அப்படியே இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வடை கூட செய்யலாம். வடையை அதிக அளவில் செய்யும்போது முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு எல்லா வடையும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு தரம் போட்டு ரெண்டு தரம் போட்டு ஃப்ரை பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது கொஞ்சம் அளவு தான், அதனால நான் அப்படியே வந்து எடுத்துறேன். ஒரு ஒரு வடை ரெடியானவுடனே கூட நம்ம எடுத்துடலாம். எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் இது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போட்டதுனால ஒன்று ஒன்று குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லா வடையும் நம்ம எடுத்துக்கணும். வடை ரெடி.